அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். எல்லாம் சிவமயம். தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணால் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து விநாயகரை எடுத்துக்கிறோம். இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வதால் பூரிக சாபங்கள், பூரிக தோஷங்கள் வந்து நீங்கள் முன்னோர் சாபம், முன்னோர் தோஷமாக நிறைய நம்ம வந்து இப்போ ஜாதத்தில் வந்து பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி முன்னோர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள்லாம் வந்து உங்களுக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு இந்த சாபங்கள்லாம் நீங்கும். இதேமாரி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வகையில் அந்த பூரிக தோஷம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கிதலாகி நல்ல பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேச்சு வழக்கில் பழிபாவங்களை உண்டாக்கிறாங்க. நடந்துட்டு வர காலகட்டத்தில், நடப்பு காலத்தில் நிறைய பழிபாவங்களை பேச்சினால் உண்டாக்கிக்கிறாங்க. இந்த பேச்சினால் உண்டாக்கிய இந்த பழிபாவங்களும் நிவர்த்தி செய்யப்படும். விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த பழிபாவங்கள் நிவர்த்தியாகி அடுத்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல வாக்கு வன்மை உண்டாகி நல்ல பேச்சுகளை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து கந்திஷ்டிகள் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு போகும். இந்த அபிஷேகம் செய்வதனால உங்களுக்கு கந்திஷ்டிகள் போச்சுனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வீடு வாசல் அமையும். அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்காது. தொழில் முறையில் வந்து கந்திஷ்டி படுவதனால ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனையால் நீங்கள் உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனைகளை வந்து நீங்கும். அது ஜாதகத்தில் இந்த கேது பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு என்ன பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து நீங்கி இல் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நிம்மதியும் சந்தோஷமும் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் நிவர்த்தி ஆகிட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க விநாயகரை வேண்டுகிறேன். இப்போ வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் கொடுத்தா என்னென்ன நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள் தீரும். முதல்ல வந்து மனக்குழப்பங்கள் தீரும். இந்த மனக்குழப்பங்கள் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும். நாலு பேர்த்துட்டு ஐடியா கேட்டாலும் அவங்களும் மேலும் குழப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் குழப்ப சூழ்நிலையில் நீங்கள் தான் வந்து சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உங்களுடைய குழப்ப சூழ்நிலையில் நீங்களே தெளிவான ஒரு முடிவை வந்து எடுப்பீங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் வந்து இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி குழப்ப சூழ்நிலைகள்லாம் வந்து நீங்கி தெளிவான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில வந்து முன்னேறுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மனம் என்பது அவசியமாகுது. மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக அந்த அபிஷேகம் செய்வதெல்லாம் வந்து நீங்கிடுங்க. அடுத்து குடும்ப பிரச்சனைகள் குறையும். ஏன்னா மனசால தான் வந்து நிறைய பேர்த்துல குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கணவன் மனைவி பிரச்சனை எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈகோவனால வந்துட்டு இருக்கீங்க. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஈகோவனால வருது. அதனால இந்த ஈகோவை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கும் வந்து சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஈகோக்கள் குறைஞ்சி குடும்பங்கள் வந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்க. அடுத்து சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அப்பா மகன் பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், ஏட்டா போட்டியாகவே நடந்துக்குவாங்க இல்லைங்களா? அதுக்கும் வந்து அப்பா மகன் பிரச்சனை தீர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. அது எந்த அபிஷேகம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து நான் வந்து சொல்லுவேங்க. அதனால ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் பண்ணுறது மேலும் சிறப்புங்க. அடுத்து தந்தை வழி சொத்துக்களோ பணமோ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிறதுனால இந்த அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய தந்தை வழி சொத்துக்களோ பணமோ உறவினர்களோ உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேலும் வந்து சிவபெருமானோட அருள் பெற்று அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்க சிவபெருமான வேண்டுகிறேன். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதால் முதல்ல வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனையும் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வந்து அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுவதற்கு நிறைய பேர் வந்து தடுமாறுறாங்க. அதில் தான் அவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் வரும். சிலர் வந்து பணமே வந்து சம்பாதிப்பதே இல்லை, வர்றதே கொஞ்சம், ஆனால் அந்த கொஞ்சம் பணத்துக்கு நிறைய செலவுகள் வந்துடுதுங்க. எப்படியோ வந்து பணப்பிரச்சனையில் போய் அடிக்கடி சிக்கிடுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கு அபிஷேகம் செஞ்சாங்கன்னா அந்த பணப்பிரச்சனைலாம் நீங்கி
ஓரளவுக்கு பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து எல்லாம் தாராளமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மாம மச்சான் உறவு முறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல முறையில வந்து சேரும். உறவு முறைகள் வந்து சண்டை சச்சரவு நீங்கி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கும் வந்து நீங்க இந்த பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து செல்வாக்கு. செல்வாக்கு அப்படிங்கிறது போற இடத்த வேற இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு வந்து சேருங்க. இந்த அபிஷேகம் பண்ணும்போது செல்வாக்கு வந்து சேரும். ஓரளவுக்கு உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வந்து சேருங்க. ஒரு மனுஷனுக்கு மதிப்பு மரியாதை முக்கியங்க. இந்த மதிப்பு மரியாதை வர்றதுக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் கொடுக்கும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஓரளவுக்கு நிம்மதியாக உறக்கமெல்லாம் வந்து சேருங்க. நிம்மதியான தூக்கம் வந்து சேரும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண பிரச்சனையினால தான் தூக்கமே வர்றதில்லை. பணம் ஆனால் காலையில் ஆனால் இந்த இதுக்கு பணம் வேணும் அதுக்கு பணம் வேணும்னு ரொம்ப சிரமப்படுறீங்க. அதனால் இந்த பணப்பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியான உறக்கம் உண்டாகுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியுடனும் செல்வாக்குடனும் வாழ்வதற்காக பெருமாளை வேண்டுகிறேன். தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்வதால் என்னென்ன நல்ல பலன்கள் உண்டாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குலதெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அபிஷேகம் செய்வதால் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தோஷங்கள்லாம் விலகுது முதல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து குலதெய்வத்தை அபிஷேகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய இடம் வீடு வாசல் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான். இந்த வீடு வாசலில் இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு மங்களகரமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த வீட்டுக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். வாகன வசதிகள்லாம் நல்லபடியாக ஏற்படும். குடும்பத்தினரோட உதவிகள்லாம் நல்ல முறையில் வந்து சேர்ந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுசோடும் வாழ்வதற்காக குலதெய்வ அபிஷேகம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாத வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த போன ஜென்மம் பூர்வீக ஜென்மம் தாத்தா பாட்டிகளோட நிலவரம் இதெல்லாம் வந்து கெடுபலன்கள் நீங்கி இந்த பிறவியில் நீங்கள் வந்து நல்ல ஆயுசோடையும் நல்ல சுகஜீவியாகவும் வாழணும்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வ அபிஷேகம் செய்யுங்க. குலதெய்வத்தோட அருள் பெற்று இந்த பிறவியில் சுகஜீவியாக நல்லபடியாக வாழ குலதெய்வத்தை வேண்டுகிறேன். முருகனுக்கு அபிஷேகம் செய்யறதுனா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு அபிஷேகம் வந்து இப்போ பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணிங்கனாக்கா திருமண தடை அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு சண்டைச்சச்சரவெல்லாம் குறைஞ்சி கணவன் மனைவி அன்னோன்யமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் வாரிசு சில பேர்த்துக்கு ஜாதகப்படி தோஷங்கள் கொடுத்து ஆண் வாரிசு ஏற்படுவதில் தடை இருக்கிறது. இந்த ஆண் வாரிசில் தடை ஏற்படுறதெல்லாம் நீங்கி ஆண் வாரிசுகள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து எதிரிகள் தொல்லையெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கி சண்டை சச்சரவுலாம் நீங்கி சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இதில் வந்து இந்த அபிஷேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெட்டி வேர் மாலை போட்டு பன்னீர் அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்கு ஓரளவு கண்ணன் மணி பிரச்சனை நீங்கள் நல்லா இருப்பீங்க. திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கள் சீக்கிரமாக வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு வளர்பறையில் சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிட்டும். அதே நேரத்தில் ஆண் வேர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாதகப்படி எந்தெந்த கிழமையில அல்லது எந்தெந்த திதியில வந்து முருகனுக்கு அபிஷேகம் கொடுத்தா என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதன்படிக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சி இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இந்த முருகனை வந்து வேண்டுகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய வியாதிகள்லாம் குணமடைஞ்சு முகம் அழகு பெறவும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு அப்படிங்கிறது அதிகமாக வந்து நோய் இல்லாமல் அதிகமாக வந்து சதை பிடிக்காமல் ஓரளவுக்கு கச்சிதமான உடல்வாகுடன் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
உடல் சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது. அது ஜாதகப்படிக்கு அந்த நாள் அபிஷேகம் பண்ணுமோ அதை வந்து பார்த்து அந்த நாள் அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடல் நலம் பெறும், நல்ல நீண்ட ஆயுசோட வாழ்வீங்க. இதுக்காக வந்து முருகனை வேண்டுகிறேன்.